மகாநதி சீரியல பொறுத்தளவு இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம். நம்ம காவேரி பயங்கரமா மனசுக்குள்ளாரியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, தனியா பெட்ல உக்காந்துக்கிட்டு. சோ நம்ம விஜய் மேல அவங்களுக்கு பயங்கரமான காதல் வந்துருச்சு இல்லையா? அது மட்டும் இல்ல, விஜயும் காவேரி கிட்ட காதல் இருக்கிற மாதிரி தான் பழகிக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதையும் காவேரி நினைச்சு பார்க்குறாங்க. ஆனால் இப்போ நடுப்புற இந்த நிவின் செஞ்ச வேலையினால வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ காவேரிக்கும் முழு உண்மையும் தெரியாது, இங்கே விஜய்க்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. விஜய் என்னைக்கோ நிவின் கிட்ட சொன்ன விஷயம் இப்போ பூதாகரமாக வெடிச்சு நிற்கிது. இந்த பக்கம் யமுனா குட்ட குழப்பி, யமுனா வேறையா வந்து சைக்கோத்தனமாக கோபத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம காவேரி போயிட்டு சமாதானம் படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் இந்த யமுனா வந்து கேட்குறதா இல்லை. ஸோ காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கேவலமாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு காவேரி யமுனாவை பார்த்து கேள்வி கேட்க, அதுக்கு யமுனா இருந்துக்கிட்டு நீ பண்ணுறது தான் கேவலம், நீ பண்ணுறதை வெளியில் சொல்லிப்பாரு அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி காவேரியை கேவலமாக யமுனா பேச இப்படியே வாக்குவாதம் பெருசாக போகுது. நான் போயிட்டு நீ பண்ணுற விஷயத்தெல்லாம் மாமாக்கிட்டேயே சொல்கிறேன் அப்படின்னு யமுனா கிளம்பி போயிடுறாங்க. உன்னால் முடிஞ்சா போய் சொல்லிக்கே அப்படின்னு நம்ம காவேரியும் யமுனாவை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே யமுனா போய் விஜய்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போனால் இந்த ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை சிக்காதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அப்படியே கண்ணில் வந்து மாட்டுது. உடனே விஜய்கிட்ட வந்து காவேரியும் இவனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஏதோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே பிரச்சனையாட்டுக்கு அப்படின்னு ஏற்றி விடுது. இந்த இடத்துல யமுனா வந்து உண்மையை சொல்லுமா? இந்த ராகிணி இருக்கிறதுனால கண்டிப்பாக யமுனா சொல்லாது. ஸோ அதே தான் நடந்திருக்கே, ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள எப்பயும் வர்ற சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அக்காவை சமாதானப்படுத்தலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுது. ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு பெருசாக வேறு எதுவுமே நடக்கலைங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவீனை வந்து குமரன் போய் மீட் பண்ணி ஏதாச்சும் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல, நம்ம நிவீன் சம்மதிப்பாப்பிலையா? சம்மதிக்க மாட்டாப்புல. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.